ஹை கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அவகேடோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது சீசன் ஆகஸ்ட் செப்டம்பர் சீசன் அப்படிங்கிறதுனால நமக்குமே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவகேடோ வந்து நேற்று நாங்கள் ராவாக வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் ரொம்ப ஒரு மாதிரி பிட்டர்னஸாக இருந்தது, அவ்வளோ கசப்பாக இருந்தது அது. சரி நம்ம மில்க் ஷேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் ட்ரை பண்ணோம். அண்ட் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி நல்லா இருந்த மில்க் ஷேக்கை ஏன் நம்ம வந்துட்டு ஒரு பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்துட்டு அது ஒரு இன்றைக்கி மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணி ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். எஸ் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்ம இன்றைக்கி அவகேடோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவகேடோ பட்டர் ஃப்ரூட் ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். வந்துட்டு இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பட்டர் ஃப்ரூட் இவங்க தான் இன்றைக்கோட ஹீரோ. இந்த அவகேடோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ரைப்பாக இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மோரோவர் இப்போ நீங்கள் இந்த பழத்தை இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா இப்படி இங்கே பாருங்களேன், ஸோ அழுத்தும் போது நல்லா வந்துட்டு உள்ளே போகுதா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பழுத்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இந்த பழத்தை வந்துட்டு நல்லா உள்ளே ஆட்டி பார்க்கும்போது அந்த உள்ளே இருக்கிற சீடு வந்துட்டு தனியாக ஆடுறது தெரியும். அப்படின்னா தான் வந்து இது நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு தெரியும். காயாக வந்து நீங்கள் மறந்து காயாக நீங்கள் மில்க் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கசக்கும் மில்க்கு. ஸோ இந்த மில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக வந்து ஹனி அண்ட் கரும்பு சர்க்கரை. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி பட்டர் ஃப்ரூட்டோட மில்க் ஷேக்குக்கு தேவையானது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தோட்டத்தில் பழம் அப்படிங்கிறதுனால இது நல்லா உள்ளே வந்துட்டு பழம் பழுத்துருச்சு. ஸோ பழுத்தது எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி அந்த சீடு தனியாக அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பழம் தனியாக அந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா நம்ம நல்லா ஹியூமன் பிரெயின் மாதிரி இருக்குது இந்த சீடை. ஸோ நம்ம சீடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ உள்ளே இருக்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே அழகாக ஸ்கூப் பண்ணணும். ஸோ இது பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே பாருங்கள் ஒரு வெண்ணெய் மாதிரி அப்படியே வந்துட்டு வருது இல்லையா. ஸோ இது நல்லா வந்துட்டு ஃபுல்லாக ரைப் ஆனதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளீட்டாக என்னால் எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு வரணும், அப்படின்னா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அது. ஸோ நம்ம வந்துட்டு எடுத்த பட்டர் ஃப்ரூட்டை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ஜூஸரில் போடும்போது இது நல்லா கிரைண்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆரம்பிக்கலாங்களா. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணலாம். அண்ட் மில்க் வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஹனியும் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஹனி. பேலன்ஸ் இருக்கிற இதையுமே கொஞ்சம் அடிச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. நம்ம இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஐஸே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்துட்டு மில்க் ஷேக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்மூத்தி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பனானா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மூத்திக்கு. ஸோ நம்ம நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை சர்வ் பண்ணலாம். ஸோ மில்க் ஷேக் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஸோ நல்லா டேஸ்டியாக சூப்பரான பட்டர் ஃப்ரூட் வந்துட்டு
மில்க் ஷேக் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு பட்டர்ஃப்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பட்டர்ஃப்ரூட்டை வந்து நீங்கள் வந்து இப்படி மில்க் ஷேக் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் இது வந்து ராவாக வந்துட்டு அந்த பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் யா மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு அது எப்படி பண்ணுங்கிறத பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், நான் போயிட்டு இதை என்ஜாய் பண்ணுறேன் நான்.